ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல்லேருந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லக்கூடிய இந்த கேலக்டிக் சூப்பர் கிளஸ்டர்ஸ் வரைக்கும் இந்த டாப்பிக்குள்ளே எல்லாமே இருக்குது. இருக்கக்கூடிய எல்லாமே இந்த டாப்பிக்குள்ளே இருக்குது. அது வேற எதுவும் இல்லை, இந்த யூனிவர்ஸ், இந்த பேரண்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்ஸ் உருவாகி கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் ஆண்டுகள் ஆச்சு. ஒரு பில்லியன்றது 100 கோடிக்கு சமம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய காலகட்டம்னு. இந்த யூனிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய பிக் பேங்க்லேருந்து உருவாச்சு, ஒரு பெருவெடிப்புலேருந்து உருவாச்சுன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆக்சுவலி அது ஒரு பிக் பேங்க் கிடையாது. 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறுசாக இருந்த யூனிவர்ஸ் இப்போ பெருசாகி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பொருள் வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் தேவை, வெளியும் காலமும் தேவை. அப்படி பார்க்கும்போது ஸ்பேஸ் அண்ட் டைம்ன்றது யூனிவர்ஸோட தான் உருவாகுதுன்றப்ப நம்மளால் அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படி மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இதோட சைஸ் ரொம்ப சிறுசாகவும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. அப்போ இருந்த டெம்பரேச்சர்ன்றது 10 பில்லியன் ட்ரில்லியன் செல்சியஸ். அப்போ எவ்வளோ சூடாக இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் யூனிவர்ஸில் இந்த மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ், லிக்விட் அண்டு சாலிட்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை. அப்போ அது இல்லவே கிடையாது. வெறும் எனர்ஜியும் சூப்பர் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த சூப்பர் ஃபோர்ஸ்லேருந்து கிராவிட்டி, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தனியாக பிரிஞ்சிச்சு. இந்த 4 நேச்சுரல் ஃபோர்ஸுமே அந்த சூப்பர் ஃபோர்ஸ்லேருந்து காலப்போக்கில் எக்ஸ்பேண்ட் ஆக, அதாவது இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக பிரிஞ்சு வந்தது தான். அப்புறம் இந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் உருவாக்குச்சு. இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நியூக்ளியையே உருவாக்குச்சு. இந்த நியூக்ளியை தான் யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு, அதுதான் ஹீலியம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த நியூக்ளியை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்படி ரிவால்வ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் யூனிவர்ஸோட அடுத்த எலமெண்ட்டை உருவாக்குச்சு, அதுதான் ஹைட்ரஜன். இந்த ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன்லாம் ஒன்றா சேர்ந்து யூனிவர்ஸில் அங்கங்கே நியூக்ளியர் கிளவுட்ஸாக இருந்துச்சு. அந்த கிளவுட்ஸுக்கு நடுவில் கேஸ் பாக்கெட்ஸ் இருந்துச்சு. இந்த கேஸ் பாக்கெட்ஸோட கிராவிட்டியால் அதுக்குள்ளே ஆட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சு கேலக்சிஸ் உருவாகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிச்சு. கேலக்சிஸ் எல்லாம் உருவானதுக்கப்புறம் இந்த கேலக்சிஸ்க்குள்ளே டஸ்ட் அண்ட் கேஸோட காம்பினேஷன்ஸான இந்த நெபியூலாஸ் நிறையாவே இருந்துச்சு. இந்த நெபியூலாஸ் எல்லாம் சுற்றி கான்ட்ராக்ட் ஆகி ஸ்டார்ஸை உருவாக்குச்சு. இந்த ஸ்டார்ஸ்குள்ளே இருக்க ஹீட் தான் பேசிக்கான இந்த ரெண்டு எலமெண்ட்ஸான ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜனை மற்ற எலமெண்ட்ஸாக பரிணமிக்க வச்சது. இப்படி தான் இந்த யூனிவர்ஸ் உருவாச்சு. இந்த யூனிவர்ஸ்குள்ளே ஸ்டார்ஸ், நியூட்ரான் ஸ்டார்ஸ், பல்சர்ஸ், பிளாக் ஹோல்ஸ், நெபியூலாஸ், கேலக்சிஸ், பிளானடரி சிஸ்டம்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியராய்ட்ஸ், காமெட்ஸ் அண்ட் இது வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலேயே அப்சர்வ் பண்ண முடியாத இந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியும் இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்குது. இந்த யூனிவர்ஸ்ன்றது எந்த அளவுக்கு பெரிய இடம்னா இதுக்குள்ளே 125 பில்லியன் கேலக்சிஸும் ஒவ்வொரு கேலக்சிக்குள்ளேயும் 100 பில்லியனுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ஸ் இருக்குது. இப்போ இந்த யூனிவர்ஸில் இங்கே தான் மில்கிவே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே கோடிக்கணக்கான கேலக்சி இருக்கும். அந்த கோடிக்கணக்கான கேலக்சிக்குள்ளேயும் நம்ம தொலாவி மில்கிவேவை கண்டுபிடிச்சி அதில் அர்த் இங்கே தான் இருக்குதுன்னு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ இதுலேருந்தே தெரியுது ஏர்த் வந்து இந்த யூனிவர்ஸில் எந்த அளவுக்கு சிறுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம யூனிவர்ஸோட மேட்டர் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்போது அதில் வெறும் 15% இடத்த மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விசிபிள் மேட்டரான ஒரு சின்ன ஆட்டம்லேருந்து கேலக்சி வரைக்கும் எல்லாமே இருக்குது. மிச்சம் இருக்க 85% டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் இருக்குது. இதில் இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா இந்த யூனிவர்ஸுக்கே நம்ம வந்து பர்சன்டேஜ் போட்டு பார்க்கும்போது 68% டார்க் எனர்ஜியும் 27% டார்க் மேட்டரும் வெறும் 5% நம்மளுடைய விசிபிள் மேட்டரும் இருக்குது. இதுலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சாலும் நம்ம வாழ போகிற இடம், நம்ம சாக போகிற இடம் இந்த யூனிவர்ஸில் மூளைன்னு கூட சொல்ல முடியாத அவ்வளோ சின்ன இடத்துல தான். ஸோ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை போட்டு மனசில் குழப்பிக்காமல் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிவிட்டு பிடிச்சதை வாழ்க்கையில் பண்ணிவிட்டு வருங்கால சந்ததியர்களுக்கு நம்மளுடைய இயற்கை வளங்களை மிச்சம் வச்சுட்டு நம்ம ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணும். இவன் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறானேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.